வேளாண் கருவிகள் படக்காட்சி. கோவை பொறியியல் துறை அலுவலகத்தில் வேளாண் கருவிகள் படக்காட்சி அரங்கத்தை தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் மற்றும் வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் ஆகியோர் திறந்து வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வேளாண்மைக்கு பொறியியல் துறை விரிவாக்கம் செய்யும் விவசாயிகளுக்கு மானியத்துடன் கூடிய டிராக்டர்கள் கொடுக்க 37,000 கோடியை ஒதுக்கியுள்ளார். மேலும் நோய் தொற்றை கட்டுப்படுத்த பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அதனால் நோய் தொற்று 7,000 200 குறைந்துள்ளது. கோவை மாவட்டத்தில் 22,00,000 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். பசுமை இயக்கம் பொறுத்தவரை எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த மரங்கள் நட வேண்டும் என ஆய்வு நடத்தி வருகிறோம். அதேபோல தென்னை மரங்களில் பரவும் வெள்ளை ஈக்களை போக்க விவசாய வல்லுநர்களிடம் தெரிவித்தால் அவர்கள் உடனடியாக மருந்துகள் தெளித்து அதனை நீக்கி விடுவார்கள் என்றும், தொடர்ந்து பல லட்சம் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது என்றும் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட பொறுப்பாளர்கள் நா கார்த்திக், பையா ஆர் கிருஷ்ணன், மருதமலை சேனாதிபதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் வின் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.